நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு நிறைய இடத்துல பயன்படுத்துவோம் அதாவது கோவில்களில் வச்சு கோவில் சாமி பாதத்துல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சக்தி நம்மளோடய இருக்கும் அப்படிங்கிறது நல்ல அதிர்வுகளை வந்து உள்ள வாங்கிக்கும் அதை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அந்த கனி அப்படிங்கிறது தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்துல காளி தேவிக்கும் துர்கை தேவிக்கு விளக்கு போட்டு நம்ம பார்த்துருப்போம் அது வந்து மிகவும் சக்தியானது நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல எலும்புச்சம்பளத்தை நறுக்கி மஞ்சளும் சிகப்பும் வச்சு தலைவாசப்படி கிட்ட வைப்பாங்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலக்குவதற்கு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தலைவாசலில் வைக்கிற பழக்கமானது இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளத்தை வச்சு திருஷ்டி சுத்தி போட்டிருப்பாங்க நீங்க அதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க தாற்பயத்தை தெரிஞ்சுக்குங்க அதே போல இனிமேல் வந்துட்டு திருஷ்டி சுற்றி போடுவதுன்னா எலும்பச்சம்பழத்தில் சுற்றி போடலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சிலருக்கு ஒரு ஐரீகம் உண்டு என்னென்னா பழத்தை வச்சு மேலே கற்பூரத்தை வச்சு கற்பூரத்தை கொளுத்திடுவாங்க கொளுத்திட்டு யாருக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றி போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு நம்ம கிழக்கு முகமாக நிறுத்தி வைத்து விட்டு நீங்கள் வந்துட்டு புறமாக அதாவது அவங்க தலையிலேருந்து உடல் முழுவதும் சுற்றுவது போல் அவங்க ஆறாவை வந்துட்டு கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது இதோட மீனிங் நல்ல தெரிஞ்சுக்குங்க claro, இப்போ அந்த பழத்துக்கு மேலே வந்துட்டு கற்பூரத்தை வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாசமானது வரும் அந் அப்படியே வந்துட்டு வலதுலேருந்து இடதுபுறமாக மூன்று முறையும் இடது பக்கத்திலிருந்து வலது மூன்று முறையும் வந்துட்டு சுற்ற வேண்டும் இந்த திருஷ்டி கழிக்கிறதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக புறமாக மூன்று முறை சுற்றுவது ரொம்பவே முக்கியமான விஷயம் கட கட கடன் சுத்தக்கூடாது வேகமாக சுத்தக்கூடாது மெதுவாகத்தான் சுற்றணும் ஏன்னா அந்த எலும்பச்சம்பழத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாசமானதை அவர்கள் நுகரும் போது யாருக்கு சுற்றி போடுறீங்களோ அவங்க வந்துட்டு அதை நுகரும் போது அவங்க மனதில் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஐதீகம் இன்னுமே கிராமப்புறத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் காலடி மண்ணு உப்பு கடுகு மிளகாய் அதே போல் கூரை இருந்ததுன்னா கூரை ஒரு அஞ்சு வீட்டு கூரை இல்லை மூணு வீட்டு கூரை எடுத்து சுற்றி போட்டு அதை நெருப்பில் போடுவாங்க நெருப்பில் போட்டு அந்த பட்டவங்களை வந்துட்டு அங்கே பக்கத்தில் நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த புகை அதிலிருந்து வரக்கூடிய நெடியும் என்னென்னா அந்த திருஷ்டியை போக்க வல்லது அந்த ஆறாவை சுத்தப்படுத்த வல்லது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்போ இந்த எலும்புச்சம்பழம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாத ஆற்றலை உடையது நீங்க தெய்வத்தின் காலடியில் வைத்து நீங்க எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கலாம் வீட்டுக்கு திருஷ்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து நிலைவாசல்ல வச்சோம்னா வீட்டுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகும் அப்படிம்பாங்க அதே போல எலும்பச்சம்பழத்துல விளக்கு வந்துட்டு போடுவாங்க ரொம்ப முக்கியமா எலும்புச்சம்பழத்துல சுத்தி போடுறது அந்த பழத்திலிருந்து சூட்டின் காரணமாக வெளியேறக்கூடிய வாயுவை நாம் சுவாசிக்கும் போது கண்டிப்பாக அதை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை எதிர்மறை அந்த எண்ணங்களை வந்து போக்கிடும் அப்படின்னு குறிப்பிடுது அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களில் இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு சுற்றி போடுற பழக்கம் இருக்கும் இதை அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் ஆள் நடமாட்டமே இல்லாத முச்சந்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து போட்டு வந்துடுவாங்க பெரும்பாலும் அதை மிதிக்கக்கூடாது அதனால் அதை ஓரமாக போட்டுறது நல்லது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்குங்க நண்பர்களே மறக்காம இந்த பதிவை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க